Hi friends, welcome to Leela's Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் பக்கமாக டிமார்ட் போயிருந்தேன் இல்லைங்களா, அங்கே என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க பாசிப்பருப்பு பாயாசம். பாசிப்பருப்பு பாயாசத்தில் பார்த்தீங்கன்னா நான் மிளகாய் பச்சி போட்டிருக்கேன். சரி காரமாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, அதனால் சரி மிளகாய் பச்சியும் வெங்காய பக்கடாவும் போட்டு பாசிப்பருப்பு பாயாசம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு பாயாசம் முடிச்சுட்டு நான் பக்கமாக டிமார்ட் போயிருந்தேன் இல்லைங்களா. அப்போ என்னென்ன வாங்கினேன், ரொம்ப நிறைய இருந்த டைம் வாங்குவீங்க, ஒரு சில குறிப்பிட்ட ஐட்டம்ஸ் தான் வாங்கினேன். என்னெல்லாம் வாங்கலன்னு தான் கீழே எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பாயாசம் குடிச்சிட்டு என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாட்டில்ஸ் ரெண்டு பாட்டில்ஸ் வாங்கினேன். பாருங்கள் இப்படி இந்த மாதிரி கவரோடு இருக்குது. நம்ம எங்காவது வெளியில் போகிறதுனா நம்ம ஜூஸ் எடுத்துகிட்டு போகலாம். உடையாமல் சேஃபாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 79 ரூபீஸ். நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் ஜூஸ் கொண்டு போகிறத விட இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸில் கொண்டு போனோம்னா அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லைங்களா, அதுக்காக வாங்கினேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது. அடுத்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டில் தான் வாங்கினேன். இந்த பால் அந்த மாதிரி எதோ ஒன்று வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இதில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸ், 25 ரூபா இந்த பாட்டிலு. எதுவுமே வந்து கிளாஸ் ஐட்டத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அதோடய ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா காஃபி கப் மக் பார்த்தீங்கன்னா அழகழகாக சூப்பர் சூப்பராக இருந்தது. பாருங்கள் நான் 2 மக் வாங்கினேன், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 ரூபீஸ் 29 ஆகுது ஒன்றும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வாங்கினேன், வாழை இலை பிளேட் ஒன்று வாங்கினேன். சரி வீடியோவுக்கு இதுவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிளேட்டு. அது கூடவே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு கப்பு, பாருங்கள் இது ரெண்டும் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா 29 ரூபீஸ், இந்த குட்டி கப் வந்து 29 ரூபீஸு, இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா 49 ரூபீஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பீட்ரூட், அந்த கேரட் பீட்ரூட் திருவதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக சின்னதாக இருக்குது. இது நம்ம ஏதாவது பூண்டு இஞ்சி ஏதாவது திருவணும்னா இதில் ஈஸியாக அப்படியே திருவிக்கலாம், பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. வாங்கினா இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45 ரூபீஸ், இது வந்து 45 ரூபீஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா தாமரை விதைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து இதில் ரொம்ப கால்சியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது பேக் பெயின், முட்டி வலி, இந்த மாதிரி போன் சம்மந்தப்பட்ட வலிகள் வந்து வராது, இதை ரெகுலராக எடுத்துக்கும்போது வராது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பாப்கார்ன் மாதிரி தான் பொறிச்சு ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். இதை ஓப்பன் பண்ணிட்டோம், நாங்கள் செஞ்சு பார்த்தோம், நல்லா இருந்தது, பாப்கார்ன் மாதிரியே தான் நல்லா இருந்தது. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வாங்கி இது ஒரு ஸ்நாக்காக கொடுக்கலாம். நீங்களும் போனீங்கன்னா உங்களுக்கு எங்காவது கிடைச்சதுன்னா வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.